ரப்பர் பிரசெட் செய்ய இப்போ கலர் கலரான ரப்பர்ஸ் போகும். தென் இந்த மாதிரி என்ன இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பேப்பர் வச்சு ரப்பர் எப்படி போட்டுக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை செய்யறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படியே போட்டுக்கூடாது, இப்படி சுருட்டி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போடுறேன், மற்றபடி ஒரே கலர்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ப்ளூ மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேன். அப்புறமே இந்த சைடும் ப்ளூ எடுத்து நடுவில் கொண்டு வந்துடணும். இப்போ ரெட்டை நான் இறக்கி எடுக்கிறேன். பிறகு எல்லோக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நான் இதை இறக்கிட்டு வேறு கலர் போடுறேன். கிரீன் எடுத்துக்கிறேன். இப்போ இதை போட்டுட்டு லாஸ்ட் ரெட்டாக இருக்கிறத எடுக்கணும். ரெண்டும் ஒன்றா சேர்த்து எடுக்கக்கூடாது, தனித்தனியாக தான் எடுக்கணும். இதை கண்டினியூஸ் ஆகணும். கீழே இறக்கணும், வேறு கலர் போடணும்.
இப்போ நம்ம லாஸ்ட் இருக்கும் நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த பிங்க்கு வந்து நான் இதுக்கு மேலே போட போகிறேன். இந்த மேலே போடுறேன். இப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளூவும் இந்த எல்லோவும் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன ரிங்கு யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப டைனியாக எடுக்கிறேன். இப்போ நான் இந்த எல்லோ இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் சேர்த்து வச்ச மாதிரி பிடிச்சிட்ருக்கேன். இப்போ நான் இந்த குட்டி ரிங்கை வந்து எல்லோ கிட்ட மாட்ட போகிறேன். இப்போ நான் இந்த ஒரு சைடு இப்படி மாட்டிட்டேன். இப்போ இந்த ப்ளூ கலருக்கு மாட்டணும் இந்த பேக் மாதிரி. இப்போ நான் இந்த ப்ளூ கலருக்கு மாட்ட போகிறேன். நான் எல்லோ கலரில் ரிங்கை மாட்டிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் மாட்ட போகிறேன். இப்போ நான் இந்த ரிங்கை மாட்டிட்டேன் பாருங்க. பிரேஸ்லெட் வந்து ரெடி. ரெடி பிரேஸ்லெட் சமையல் வந்துருக்குல. நான் ரப்பர் பிரேஸ்லெட் செஞ்சு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. நல்லா அழகாக வந்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.